ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ப்ளெண்டர் ரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ அப்படி தான் நான் பேசணும்னு நினச்சேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ப்ளீஸ் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன், யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அத்தியாவசிய தேவைகள் மட்டும் போங்க, அது ஒரு ஆள் மட்டும் போங்க ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ஏன்னா ரொம்ப ஹைப்பாக போய்ட்டுருக்குங்க சுச்சுவேஷன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் மருந்து கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல. நீங்கள் வந்து நியூஸில் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு பாதி போய் பாதி உண்மைங்க. கண்ணார நான் பார்க்குறேன். எங்கள் வீடு வந்து மதுரை ஜிஹெச் பக்கத்தில் வீடு. கிட்டத்தட்ட எனக்கு மதுரை ஜிஹெச் வந்து எனக்கு ஒரு 500 மீட்டர் தான் என் வீட்டுக்கும் ஜிஹெச்சுக்கும், ஓகேங்களா? ஸோ நான் அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காமல் எவ்வளோ பேர் உட்காந்து பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க இப்போ வீட்டில் சொந்தக்காரங்களை எத்தனை பேர் ட்ராப் பண்ணிட்டு, அதாவது இவங்களை அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஏங்கி தவிச்சு போய் உட்காந்துருக்காங்க தெரியுமா? ப்ளீஸ் ரொம்ப 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 கெஞ்சி உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க. 2 லேயர் மாஸ்க் போடுங்க, 1 லேயர் மட்டும் மாஸ்க் போடாதீங்க, 2 லேயர் மாஸ்க் போடுங்க. ரொம்ப 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 நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. இன்னொரு எனக்கு ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினிஃபீல்டில் இருக்கிறவங்க இறந்ததை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ தூரம் எல்லாருமே உட்காந்து பேசுகிறீங்க, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. அவர் முன்னப்பின்ன யாருன்னே தெரியாது. அவர் ஒரு சீனில் மட்டும் ஒரு ஆக்டராக இருந்திருப்பார், ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரை நீங்கள் அவ்வளோ தூக்கி வச்சு பேசும்போது, மற்றபடி அவங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவிலையோ இல்லாட்டி நீங்கள் இருக்கிற அந்த ஊருக்குள்ளேயோ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேரில் வந்து ஒரு 60 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஒன்று வந்து அவங்க அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி அம்மாவாக இருக்கலாம், அந்த பையனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி யாருக்குமே தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சு மதுரையிலே சொல்கிறேன்னே, மதுரையில் இருக்கிறதுல 2 சுடுகாடு பெரிய சுடுகாடு, ஓகேங்களா? ஒன்று வந்து கீழத்தரா, இன்னொன்று வந்து தத்தநீர். அங்கே தான் இது பண்ணுவாங்க எரிக்கிறது எல்லாமே. அங்கே எரிக்கிறதுக்கு கூட டைமிங் போட்டு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க, எரிக்க முடியல அவங்களால. அவ்வளோ பாடி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் இந்த நியூஸில் சொல்கிற டெத் ரேட்டெல்லாம் ரொம்ப 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 கம்மியாக சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குங்க. ப்ளீஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, தயவுசெய்து வெளியே போகாதீங்க. இது அதிகபட்சம் என்னென்னா ஒரு ஜென்ரேஷனே காலி பண்ணுது, உண்மை அதுதான். 12 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. லங்ஸை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதுங்க, இது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து 2வது நாளே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஏற்படுது, உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தயவுசெய்து யோகா பண்ணுங்கள், வீட்டிலே இருங்க, வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க ப்ளீஸ். கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன், வெளியவே போகாதீங்க. ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் வெளியே போகாதீங்க. இது இப்போ என்னென்னா, கொரோனா தானே, ஒன்றும் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா பெரிய மாதிரி தெரியுது. ஆனால் இந்த மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கைகால கழுவுங்க அப்படின்னு சொல்கிறவங்க பார்க்க முட்டாள்தனமாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப 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 கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படியோ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவிலும் சரி, ரொம்ப ஹைக் ஆயிடுச்சு. அது காரணம் இந்த எலெக்ஷன்ஸுக்கு, அது போக ஃபெஸ்டிவல்ஸ், அது இது நட்டுவலோஸுக்கு நிறையா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நான். நிறைய பேர் ஒரு வாழ்வாதாரமே இல்லை, வாழ்வாதாரம் கூட இல்லாமல் போயிரு, வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. என்னங்க செய்கிறது? என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 23 வயசு அந்த பையனுக்கு என்கிட்ட என் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன், ப்ளீஸ் யாரும் வெளியவே போகாதீங்க, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வெளியே போகாதீங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் போங்க, அதுவும் வீட்டில் ஒரு ஆள் போங்க. சும்மா எல்லாருமே போயிட்டே இருக்காங்க, வண்டி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, போயிட்டு வராங்க. ப்ளீஸ் எல்லாருமே கேட்டு கெஞ்சி ரொம்ப குத்தாடி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் 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 எல்லோரும் வீட்டிலே இருங்க. தயவுசெய்து இந்த லாக்டவுனை எல்லோருமே வீட்டில் உங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி வெளியே தேவையில்லாமல் சுற்றி அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க. நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு ஆள் வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் வைரஸ் அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், யாருமே வெளியே போகாதீங்க. ஏன்னா கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் 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 ஸ்டே ஹோம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலை.